யாரை சொன்னால் நா விணிக்கும், முருகனை சொன்னால் நா விணிக்கும். திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமி சொல்கிறார், முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதால் அருள்வோனே. ஒரு தரம் முருகான்னு சொன்னா ரெண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து உங்க தலையில வச்சிருவானா. முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓ தருள் தாரா. உயிரை காப்பாத்து அப்படின்னு கேட்டா அவன் காப்பாற்றுவான். அருணகிரிநாத சுவாமிகளுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இப்ப அங்கே இருந்து நம்முடைய கதை தொடர்கிறது. அருணகிரிநாத சுவாமிகள் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருடைய தமிழ் அற்புதமான தமிழ். திருஞான சம்பந்த பிள்ளையார் மாதிரி 16,000 திருப்புகள் பாடியவர். திருஞான சம்பந்தர் பாடின பாட்டு மொத்தம் 16,000 தேவாரம். அதுக்கு திருக்கடக்காப்புன்னு பேர். அதுக்கப்புறம் வந்த திருநாவுக்கரசு என்ற அப்பர் சுவாமிகள் பாடின பாட்டு 49,000. அதுக்குத்தான் தேவாரம்னு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின பாட்டு திருப்பாட்டுன்னு பேர். அது 38,000. ஆக மொத்தம் 100,000. அதுல நமக்கு கிடைச்சது 8,000. மிச்சம் ஊற கரையாண்ட போயிடுச்சு. தமிழ் பெருமை நமக்கு தெரிந்ததை விட கரையானுக்கு அதிகமாக தெரிந்து விட்டது. அருணகிரிநாத சுவாமி கேட்கிறார், முருகா ஞான சம்பந்த பிள்ளையார் மாதிரி நான் 16,000 பாட்டு பாட வேண்டும், நீ அருள் புரிய வேண்டும். பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே. புகழின்னா சீர்காழி. புகழியில் வித்தகர் ஞான சம்பந்த பிள்ளையார். பூமியதனில் பூமி அதான் பூமின்னு வரும் பாட்டுக்காக. பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே. சமரில் எது தசுர்மாட தனியையில் விட்டருள்வோனே. நமசிவய பொருளோனே ரஜதகிரி பெருமாளே. ரஜதகிரி வெள்ளியங்கிரி, மறந்துடாதீங்க. உங்க கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரியாகவும் இருக்கலாம், வெள்ளியங்கிரி வெள்ளிமலை, ரஜதகிரி பெருமாளே. அது மாதிரி 16,000 பாட்டு அருணகிரியார் பாடினார். அவர் கந்தர் அனுபூதி பாடினார். கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டு? 51 பாட்டு. ஐயா சொன்னது அதுல நிறைவான பாட்டு. நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சக் தருஷன் முகனுக்கு இயல் சேர் செஞ்சல் புனை மாடு சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவாம். அருமையான சந்தம், அருமையான வாக்கு. அதுல எந்த ஊரையும் அவர் பாடின, ஒரே ஒரு ஊரை மட்டும் பாடினார், அது திருச்செங்கோடு. ஏன் சார் திருச்செங்கோட்டை மட்டும் பாடணும்? வயலூரையே பாடல, பழனிய பாடல, திருச்செந்தூர பாடல, ஆறுபட வீட்டுல திருச்செங்கோடு ஒன்று அல்ல. அப்புறம் ஏன் திருச்செங்கோட்டை பாடணும்? அப்படின்னா திருச்செங்கோட்டை முருகனுக்கு முன்னால போய் நிற்கிறார். கிட்டத்தட்ட 5,500 ஆண்டுகளுக்கு முன்னால், கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னால, மகாபாரத யுத்தம் முடிஞ்சது, தர்மராஜா பட்டாபிஷேகமாகி 36 வருஷம் ஆச்சு. கிருஷ்ண பரமாத்மா இந்த உடம்பை விட்டு விட்டு ஆன்மாவை வைகுண்டத்துக்கு அனுப்பிவிட்டார். பிரபாசப்பட்டினம்னு பேர். இது எங்க இருக்கு? சோம்நாத்தில் இருக்கு, குஜராத்தில், சோமநாதபுரத்தில், அதுக்கு பக்கத்தில் பிரபாசப்பட்டினம். நான் 4 முறை அங்கு போய் பார்த்து கும்பிட்டு வந்திருக்கேன். பிரபாசப்பட்டினத்திலே தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய உடம்பை தனியாக்கி தன் ஆவியை தனியாக்கினான். அதெல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த யுகம் முடிஞ்சு நம்ம கலியுகம் தொடங்க போகுது. இந்த கலியுகத்துக்கும் மற்ற யுகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் யுகம் கிருத யுகம். கிருத யுகத்தில் எல்லாரும் நல்லவங்க, யாரும் தப்பானவங்க இல்லை. ஒரு 2,000 ரூபாய் நோட்டை தரையில போட்டுட்டு போனா யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் கிருதயுகம். பாரதியார் சொல்லுவார், பொய்யான கலியுகத்தை கொன்று நான் கிருதயுகத்தை கொண்டு வருவேன். பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண் முன்னே மெய்க்கும் கிருதயுகத்தினையே கொணர்வேன் தெய்வ விதி இதே. இது தெய்வ விதி அப்படின்னு பாடுவார். கிருதயுகத்தில் எல்லாரும்
நல்லவங்க. இந்த அடுத்த யுகம் வந்துச்சு, அதுக்கு பேர் தெரியுமா? திரேதா யுகம். திரேதா யுகத்துல தான் ராமாயண காலம். ராமச்சந்திரமூர்த்தி மிகச்சிறந்தவர்கள் வாழ்ந்த இடம் கோசலை, அயோத்தி, மிதிலை, அங்கெல்லாம் நல்லவங்க. இலங்கையில் ஒரு பகுதியில் மட்டும் ராட்சசர்கள், அசுரர்கள் இல்லை, அரக்கர்கள். அரக்கர்கள்னா என்ன அர்த்தம்? இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கரென்றுளர் பலர் அறத்தின் நீங்கினார். தர்மத்தை விட்டு எவனெல்லாம் விலகி போறானோ அவனெல்லாம் அரக்கன். கம்பர் சொல்றார், நானா சொன்னேன், தர்மத்தை விட்டு மீறி போனவன் எவனாயிருந்தாலும் சரி அவன் அரக்கன். இரக்கம் இல்லாதவன் எவனாயிருந்தாலும் சரி அவன் அரக்கன். இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினார் அரக்கர் என்று உளர் பலர் அறத்தின் நீங்கினார். அப்ப எப்படி? கொஞ்ச பேரு கெட்டவங்க, ரொம்ப பேரு நல்லவங்க. ஆமா, ராமாயணத்துல இங்க உள்ள தம்பிகளெல்லாம் நல்லவங்க. அங்க கூட விபீஷணன் நல்ல தம்பி, கும்பகர்ணனும் கூட ராமனை பற்றி உணர்ந்து கொண்ட நல்ல தம்பி. மறக்காதீங்க, கும்பகர்ணன் மீது அம்பு விட போன ராமனுக்கு கை நடுங்கிடுச்சான். என்ன சார் ராமருக்கு? ஆமா, வள்ளல் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான். கம்பராமாயணம் சொல்றேன், வள்ளல் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான். ஐயோ, கும்பகர்ணன் நல்லவனாச்சே, இவனை போய் கொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கைகள் நடுங்கின. அப்ப அவனும் கூட பரவாயில்லாமத்தான் இருந்திருக்கான். அப்போ திரேதாயுகத்திலே தீமை கொஞ்சம், நன்மை அதிகம். அடுத்து வந்தது துவாபர யுகம். நம்ம கிருஷ்ண பரமாத்மா அயோக்கியங்க ரொம்ப பேர், யோக்கியங்க கொஞ்சம் பேர். அங்க 100 டிக்கெட்டு எங்க? கௌரவர்கள்ல 10 பத்தாதுக்கு சகுனி, ஜாகிரா தட்டுறதுக்கு ஒரு கர்ணை, எல்லாம் சேர்ந்து வச்சு. கிருபர், கிருதவர்மா, கிருபாச்சாரியார், பீஷ்மர், துரோணர், அவ்வளவு பேரும் அந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் 6 பேர், பாண்டவர்கள் 5, பரமாத்மா 1. மகான் கிருஷ்ணன் இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கு மகாபாரதம்? நீ பாரத போரில் அனைவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா. பூபாரம் தீர்ப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணினார். 6 பேர் இங்கே, 100 மேல அங்கே. அப்போ தீமை அதிகம், நன்மை கொஞ்சம். இப்ப போக போக கெட்டு போச்சா? நம்ம இருக்கிறது கலியுகம். இங்க எப்படி? எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிய மாட்டேங்குது. அப்பவாவது தெரிஞ்சது, இந்த நோயே தெரியல. முதல்ல நோயை கண்டுபிடிக்கணும் இல்ல, அப்புறம் தானே மருந்து கொடுக்க முடியும், டயக்னோஸ் பண்ணணுமா இல்லையா? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அப்புறம் அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பு செயல். அயோக்கியன்னு நினைக்க முடியலே, யோக்கியன்னு நினைக்க முடியலே. யோக்கியன்னு நினைச்சு யாரு காலில் விழுந்தமோ அவனெல்லாம் அயோக்கியன் ஆயிடுறான். அப்புறம் தான் நமக்கு தெரியுது, சே இவ்வளவு காலம் இந்த ஆள் காலில் விழுந்தமேன்னு அடையாளம் தெரியலே. அப்போ இது ரொம்ப கெட்டு போன யுகம், 4வது யுகம். இதை எப்படி தெரியுமா சொல்றாங்க? தர்ம தேவதை 4 கால்களிலும் அருமையாய் நடந்த காலம் கிருத யுகம். தர்ம தேவதை என்ற பசு 4 கால் தான் நல்லா நடந்தது. இந்த திரேதா யுகத்தில் 1 கால் ஒடிஞ்சு போச்சு, 3 காலில் நடந்தது. துவாபர யுகத்தில் 2 கால் ஒடிஞ்சு போச்சு, 2 காலில் நடந்தது. நம்ம கலியுகத்தில் 3 கால் ஒடிஞ்சு போச்சு, ஒத்த காலில் நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கலியுகம் எவ்வளவு மோசமாக போச்சு பார்த்தீங்களா? இந்த கலியுகம் இப்படி ஆகும்னு தெரிஞ்சு 5500 வருஷத்துக்கு முன்னால சதுரகிரிங்கிற ஒரு பகுதியில் சித்தர்கள் கூடினார்கள். சதுரகிரி போயிருக்கீங்களா? பரவாயில்ல தாயே, நான் ஒரு 3-4 முறை போயிருக்கேன். 14 கிலோமீட்டர் மேல மலையில ஏறணும். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம், ஒரு பக்கம் சுந்தர மகாலிங்கம், ஒரு பக்கம் சந்தன மகாலிங்கம், அதுக்கும் மேல ஏற முடிஞ்சா பெரிய மகாலிங்கம், சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி. ராத்திரிக்கு அந்த மேல மலையில விளக்கு தெரியும், எப்படி? அப்படித்தான் வெளிச்சம் தெரியும். சித்தர்கள் இருக்கிறார்கள் சதுரகிரி. எங்க நமக்கு இது தாண்டி ராஜபாளையம் பக்கம், அந்த பக்கம் போனா சதுரகிரி மலை. சதுரகிரியில ஒரு சித்தர்கள் கூட்டம், போகர்னு ஒரு சித்தர். போகர் யாரு?
சீனா வரைக்கும் போயிட்டு வந்தவர், சும்மா இல்லை, அப்படி பறக்கிறவர். சித்தர்களுக்கு உடம்பு அப்படியே எந்த விதமான எடையும் இல்லாமல் போக செய்ய முடியும். அட்டமா சித்தியில அது ஒண்ணும். யானை மாதிரி வெயிட்டாகவும் ஆக்கலாம், பூனை மாதிரி சின்னதாகவும் ஆக்கலாம். அனிமா மகிமா கரிமா லகிமா ஈசத்துவம் அப்படின்னு எட்டு சித்திகள் பெற்றவர்கள் சித்தர்கள். அவங்க எல்லாரும் கூடி ஒரு மகா நாடு போட்டாங்க. இந்த மகா நாட்டில் என்ன நோக்கம்? அடுத்து கலியுகம் வரப்போகுது. கலியுகம் வந்தால் எல்லாரும் கஷ்டப்படுவார். கலியுகத்திலே தங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றுவதற்கு என்று ஒரு மூர்த்தியை நாம் உண்டாக்க வேண்டும். அந்த மூர்த்தியை வணங்கினால் கலியுகத்தின் கொடுமைகள் தீர வேண்டும். அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணின பாலை எடுத்து உட்கொண்டால் எல்லா நோயும் தீர வேண்டும். அது மாதிரி ஒரு மூர்த்தியை உண்டாக்க வேண்டும். எல்லாம் மகாநாடு போட்டாச்சு. எல்லாரும் போகரை பார்த்தாங்க, நீங்க தான் சித்தர்களுக்கு தலைவர், நீங்க சொல்றபடி செய்கிறார். போகர் என்ன சொன்னார்? ஒன்பது பாஷாணம், பாஷாணம்னா விஷம், மூலிகை, ஒவ்வொரு மூலிகையும் விஷம், ஒன்பது மூலிகையை ஒன்னா சேர்ப்போம், சேர்த்து ஒரு மூர்த்தியை உண்டாக்குவோம், சித்த வைத்தியம். அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பாலையோ சந்தனத்தையோ உட்கொண்டால் எல்லா நோயும் தீர்ந்து போய்விடும். ஒன்பது மூலிகை விஷம் கொண்டாந்துட்டார். ஒவ்வொரு மூலிகையும் கசக்கினார். முதல் மூலிகையும் இரண்டாவது மூலிகையும் கசக்கி சேர்த்தார், இல்லை முறிஞ்சு போச்சு. இந்த பால் முறிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்றோம் பார்த்தேளா, அது மாதிரி சரியா வல்ல சேர மாட்டேங்க. பாலில் எண்ணெயை ஊத்தினா எப்படி இருக்கும்? அது மாதிரி முறிஞ்சு போச்சு. முருகாங்கிறார், முருகா, முருகன் கனவுல வர்றான், பழனிக்கு போ. அப்ப பழனிகள தண்டாயுத பாணிகள் தான் கிடையாது. நான் சொல்றது 5500 வருஷத்துக்கு முன்னால கலியுகம் பிறக்க போற நேரம். இப்பவே கலி பிறந்து 5100 வருஷம் ஆயிடுச்சு. கலியுகம் பிறக்க போற நேரம். பழனிக்கு போ. ஒரு மலை இருக்கு, அதுக்கு பேரு சித்தன் வாழ்வுன்னு பேரு. மலையில ஏறு, வடகிழக்கு மூலைக்கு போ. ஈசான்ய மூலை, வடகிழக்கு மூலை. நம்ம வீடுகளில் பூஜை பண்ற அறை வடகிழக்கு மூலையில இருக்கணும். ஈசான்ய மூலையில பூஜை ரூம் இருந்தா அந்த வீடு நல்லா விளங்கும். ஈசான்ய மூலை, ஈசான்ய மூலையில சித்திரை வைகாசி மாசத்துல அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்றோம் பாருங்க, அந்த 21 நாளையில ஒரு மூலிகை பூ பூக்கும். அந்த பூவை எடுத்துக்கொள், அந்த இலையை எடுத்துக்கொள், சாறு பிழிந்து இந்த மூலிகையோடு சேர். இந்த ரெண்டு மூலிகையும் முறியாமல் ஒன்றாக சேர்ந்துவிடும். முருகன் கட்டளை. போகர் சித்தர் அங்க ஓடுறார் பழனிக்கு. பழனி மலையில ஏறி அந்த ஈசான்ய மூலையில அந்த 21 நாள் பார்க்கிறார், ஒரு செடி புதுசா பூ பூக்குது. இன்னைக்கும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, காங்கயம், திருப்பூர், எல்லா பகுதிகளையும் உள்ள பெருமக்கள் அக்னி நட்சத்திர நேரத்தில் பழனி ஆண்டவனுடைய மலையை கிரிவலம் இன்றைக்கும் வருகிறார்கள். ஏன்? அந்த மூலிகை காற்று உடம்பில் பட்டா நோய் வராது. அந்த மூலிகை சாத்தை எடுத்தாரா போகர் சதுரகிரிக்கு போயிட்டார். ரெண்டு மூலிகையை மிக்ஸ் பண்றது. அப்படி பண்ற பொழுது இந்த சாற்றை அதோட சேர்க்கிறது. அப்ப முறியாம சேர்ந்துருச்சு. இப்போ 9 மூலிகையும் சேர்ந்துருச்சா, எல்லாம் பூரா அப்படியே எசன்ஸை இறக்கி தனியா ஒரு குழம்பு மாதிரி ஆக்கிவிட்டார். அதாவது மூலிகை சாறு. முருகன் மாதிரி ஒரு மோல்டு பண்ணினார். முருகன் எப்படி? முருகன் வேல் கிடையாது, தண்டாயுதம் கையில, தண்டாயுதம். வேல் இருந்தா கூட கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். நம்ம தான் தப்பு ரொம்ப உள்ள பண்றோம். முருகன் கிட்ட போய் தண்டாயுதத்தோட நிக்கிறவன் தப்பு பண்ணனா உடனே மாட்டிக்கிடுவோம். தண்டம், தண்டாயுதம், தண்டாயுதத்தோட நிக்கிற மோல்டு பண்ணினார். உச்சந்தலையில துவாரத்தை உண்டாக்கினார். இந்த குழம்பை அதுல ஊத்தினார். ஊத்தினா குழம்பு மிஞ்சி போச்சு. அதே மாதிரி இன்னொரு விக்கிரகம் பண்ணினார். ரெண்டுக்கும் உள்ள அந்த
சாற்ற ஊத்தி மேலே அடைச்சு பூமியில புதைச்சுட்ட. குறிப்பிட்ட காலம் ஆயிற்று. எவ்வளவு காலம்னு எனக்கு தெரியாது. குறிப்பிட்ட காலம் ஆயிற்று. எடுத்து பார்க்கிறார், இந்த மோல்ட எடுத்து மோல்ட உடைக்கிறார். உடைச்சா இந்த சாறு அந்த மோல்டு மாதிரி விக்கிரகம், ரெண்டு விக்கிரகம் தயாராகிடுச்சு. நவபாஷாணம் ஒன்பது விஷம். ஒரு விக்கிரகத்தை எடுத்தார், ரெண்டு வெள்ளை வெளியேறு இருக்கு. ஒரு விக்கிரகத்தை எடுத்தார், வேற சில மூலிகைகளை கொண்டு வந்தார். அதை அதுக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுத்தார். என்ன, விஷம் உள்ள மூலிகைக்கு பாலபிஷேகம் பண்ணனா அது நம்மளை பாதிக்கும். அதனால அதுக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுத்தார். நம்ம கேப்சியூல்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி மேல ஒரு கோட்டிங் கொடுத்தார். கொடுத்து அந்த மூர்த்தி ரொம்ப அழகா இருந்தார் பார்க்கறதுக்கு. அப்படியே கொண்ட பழனியில வச்சுட்டார். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களே பழனி ஆண்டவ மூர்த்தி, அப்போ போகர் பண்ணன மூர்த்தி. அதை வலிச்சு 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 மருந்தா கொடுத்து பல பேர் பணம் சம்பாதிச்சு அவர் இப்ப கால் இப்படி ரொம்ப சின்னதா போய் தண்டத்தினுடைய பலத்துல நிற்கிறார். நான் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில ஒரு வருஷம் கல்லூரி பேராசிரியராக வேலை பார்த்தேன். அதை நேத்துக்கே சொன்னேன், வேலை பார்த்தேன். அப்ப உள்ள கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க, ஏ காலேஜ் வாத்தியார் வர்றாருன்னு. அப்போ வரலாம், காலேஜ் வாத்தியாருக்கு மரியாதை இருந்துச்சு. இது எங்க காலம், இது எங்க காலம். உள்ள கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க, உட்கார வச்சிருவாங்க, முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கந்தர் சஷ்டி ஆறு நாளும் உள்ள போய் பக்கத்துல உட்கார்ந்து பார்க்கலாம். அப்ப அந்த பெருமானை அழகா பார்க்கலாம். கண்டார்தம் வணங்க வரும் முண்டிதமாம் சிறத்தழகும், காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும், கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு தென்பழனி மேவும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகம் குலைந்து தழைத்து வாழ்வாம். அற்புதமான மூர்த்தி. பழனி ஆண்டவனை கும்பிட வேண்டாமா? பழனின்னு ஊருக்கு போய் பார்த்தாலே புண்ணியமா? திருப்புகள் சொல்லுது, ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரேனேன், உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. உன்னை சேவித்தறியேனே இல்லை, அந்த ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா? படிக்கின்றலை பழனி திருநாமம், படிப்பவர்தால் முடிக்கின்றலை கந்தர் அலங்காரம். சரி சார், இப்போ அந்த இன்னொரு விக்கிரகம் இருந்துச்சுல்ல, அது என்னாச்சு? நமக்கு இன்னைக்கு அவரு தான் கதாநாயகர். அந்த விக்கிரகத்தை நம்ம போகர் எடுத்தார். அதுக்கும் வெளியில வேற ஒரு கோட்டிங் கொடுக்கணுமா இல்லையா? அப்படி கோட்டிங் கொடுக்க போற பொழுது கடவுள் கிருவை போகர் சமாதியாகி விட்டார். புலிப்பாணி சித்தரை கூப்பிட்டு பழனி ஆண்டவன் பூஜையை எடுத்துக்கோ அப்படின்னார், இவர் சமாதி ஆயிட்டார். அப்போ அந்த விக்கிரகம் அப்படியே இருக்கு. அது விஷம் பாஷாணம். அதுக்கு அபிஷேகம் பண்ணனா அந்த தீர்த்தத்தை குடிக்க கூடாது. அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் திருச்செங்கோட்டுல வச்சாங்க. இப்ப நம்ம கதை எங்க ஆரம்பிக்குது? திருச்செங்கோட்டுல ஆரம்பிக்குது. இன்னைக்கும் செங்கோட்டு வேலனுக்கு அபிஷேகம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற அம்மையப்பன் தெரியுதா, அர்த்தநாரீஸ்வரர், அவருக்கு தான் அபிஷேகம் பண்ணிப்பார். இவர் அழகா இருப்பார், வெள்ளை வெள்ளையர்ந்து இருப்பார். பழனி ஆண்டவ மூர்த்தி கருப்பா இருப்பார், இவர் வெள்ளையா இருப்பார். அப்படிப்பட்ட திருத்தலம் திருச்செங்கோடு. கந்தர் அனுபூதியில திருச்செங்கோட்டை பாடினார் யாரு? அருணகிரியார். நாகாசல வேலவன் நாடுக வித்யாகா சுரலோக சிகாமணியே அப்படின்னு பாடினார்ல. ஏன் சார் இந்த ஊரை மட்டும் பாடணும்? கந்தர் அனுபூதியில ஏன் திருச்செங்கோட்டை பாடணும் அப்படின்னா, திருச்செங்கோட்டு முருகனுக்கு முன்னால போய் நிற்கிறார் அருணகிரி பெருமான். முருகா, இந்த உடம்ப நீ கஷ்டப்படுத்தி நாலு பேர் வந்து அழுது தூக்கி அப்படியெல்லாம் பண்ண விடப்படாது. இந்த உடம்ப கீழே போட்டப்படாதுன்னா, போட்டு உயிர் தனியா போக உடம்பு தனியா போக அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இந்த உடம்புல இருக்கிற அஞ்சு பேர், மெய் வாய் கண் மூக்கு செவி, இதெல்லாம் விட்டு போற பொழுது நீ என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த உடம்பை பயனுள்ளதாக்க வேண்டும். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாடும் செழிஞ்சுடரே. செங்கோடுன்னா எந்த ஊரு? திருச்செங்கோடு. தெய்வ திருமலை, அது தெய்வ திருமலையா? பெருமாள் இருக்கிற திருப்பதிக்குத்தான் திருமலைன்னு பேரு.
இவர் அந்த பேரை இங்க வைக்கிறார். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாடும் செடிஞ்சுடரேன், வை வைத்த வேற்படைவானவனே, மறவேன் உனை நான் ஐவர்க்கிடம் பெற காலி ரெண்டோட்டி. அஞ்சு பேரை உள்ள வச்சு ரெண்டு கால் வச்சு, இந்த உடம்புக்கு எத்தனை கால்? ரெண்டு கால். என்ன சார் இது தெரியாதா, இதை போய் கேட்குறீங்க அப்படின்னா வேணும்னு தான் கேட்டேன். காலுன்னா காற்றுன்னு அர்த்தம், இந்த காலுன்னு அர்த்தம் இல்லை. இங்க ரெண்டு காற்று, வலது மூக்கில் மூச்சு ஓடுனா சூரியகலை, இடது மூக்கில் மூச்சு ஓடுனா சந்திரகலை, மட மாறுனா சுழிமுனை. சூரியகலையில மூச்சு ஓடுற பொழுது, அதாவது எந்த மூக்கு? வலது மூக்கு. சூரியகலையில மூச்சு ஓடுற பொழுது உடம்பு சூடா இருக்கும், எந்த வியாதி கிருமியும் நம்மளை ஒண்ணும் பண்ணாது, நெருப்புல விழுந்து செத்து போயிடும். சந்திரகலை ஓடுற பொழுது எல்லா கிருமிகளும் நம்மள்கிட்ட வந்து குடியிருந்து, நம்ம டாக்டர் நாலு வீடு கட்டி நம்ம இருந்த வீட்டை வித்து அதுக்கு அப்புறம்தான் போகும். என்ன பண்றது, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பி தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. இதெல்லாம் எப்ப வரும்? இந்த சந்திர கலை ஓடுனா விவகாரம் சரியா போச்சா? இந்த ரெண்டு கலை, அதுலதான் உடம்பு ஓடுது. உங்களுக்கு இன்னொரு தேவ ரகசியம் சொல்லவா? திருமூலர் திருமந்திரத்தில் சொல்ற, கல்யாணம் ஆகி கணவன் மனைவி சேர்ற போது கணவனுக்கு வலது மூக்கில் மூச்சு ஓடுனா அப்ப உற்பத்தி ஆகிறது ஆண் குழந்தையா இருக்கும். இந்த மூச்சு தான்மா காரணம், இதுதான் காரணம். இடது மூக்கில் கணவனுக்கு, இடது மூக்கில் கணவனுக்கு மூச்சு ஓடுற பொழுது அந்த குழந்தை உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுங்க, பெண் குழந்தையா பிறக்கும். இந்த மூக்கில இருந்து அந்த மூக்குக்கு மட மாறுமல்ல, அப்படி மாறுற பொழுது அது உற்பத்தி ஆனால் அலி. யாரு பாடுறா? திருமூலர் திருமந்திரம். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த மூச்சு காற்ற கணவன் நல்ல இழுத்து விட்டான்னா பிறக்கிற புள்ள 99 வயசுக்கு நல்லா இருப்பான். இவன் விருட்டு விருட்டுன்னு விட்டான்னா 20 வயசுல பய போயிடுறான். மூச்சு காற்ற என்ன செய்யணும்? நல்லா இழுத்து விடணும். இங்க கிருபானந்த வாரியார் சுவாமி, நான் கொஞ்ச காலம் அவர் கூட சுத்தி இருக்கேம்மா, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, மக்கள் பாமர மக்களை உட்கார வச்சிருக்காரா, இந்த பாருங்க யம தர்ம ராஜா நீங்க மூச்சு விடுறதை எண்ணிக்கிட்டே இருப்பாரு, எல்லாரும் அப்படிம்பாங்க. நீ 145 கோடியே 78,243 மூச்சு முடிச்சா உன்னை பிடிச்சுக்கிட்டு போயிடுவாரு. நீ மூச்ச மெதுவா விட்டீன்னா அத்தனை மூச்சு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மூச்ச விருட்டுன்னு விட்டீன்னா அத்தனை மூச்சு சீக்கிரம் வந்துடும். அதனால என்ன செய்யணும்? நல்லா இழுத்து ரெண்டு நுரையீரலுக்கும் மூச்சு காற்று முழுக்க போய் சேர்ற மாதிரி மூச்சு விடணும். புரியுதுல்ல உங்களுக்கு? வாரியார் சாமி அப்படி சொல்லுவார். இன்னொன்னு சொல்லவா? ஏன் சார் அப்படின்னா, ஆணுக்குத்தான் மரியாதையா, இந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதையும் கிடையாதா அப்படின்னு கேட்டா, இல்லை. தாய் வயிற்றில் மலம் சேர்ந்திருக்கிற போது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் முட்டா பயலா பிறப்பான். தாய் வயிற்றில் ஜலம் போகாம இருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம். மந்தன்னா என்ன சாமி? முட்டா பய. மூணு தலைமுறையா முட்டா பயல்னு திட்டுவாங்க. இவனை திட்டி, அவங்க அப்பாவை திட்டி, தாத்தாவை திட்டி, பாவம் இவன் பண்ற தப்புது. மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கயாம். தாய் வயிற்றில் மலம் ஜலம் சேர்ந்திருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தியான ஊமை பிள்ளையா பிறக்கும். சார் ரெண்டு ரெண்டு நாளா போகல, அப்ப குழந்தை உற்பத்தி ஆயிடுச்சு, ரெண்டு கண்ணும் போயிரும். மாதா நானே சொல்றேம்மா, திருமூலர் திருமந்திரம் 3000 வருஷம் திருபாவடுதுறை அரச மரத்தின் கீழே இருந்து வருஷத்துக்கு ஒரு பாட்டு பாடினது திருமந்திரம். சிங்கப்பூர்ல 8 நாள் 10 நாள் திருமந்திர உரை முழுக்க சொல்லியிருக்கேன், அதை சீடியாக்கி வெளியில வச்சிருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கயாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழந்தைக்கே. உதரம்னா வயிறு,
தாமோதரன் ஏன் பேர் வச்சீங்க? தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, வயிற்றிலே கயிற்று தழும்பை உடைய கிருஷ்ணன் அதான் தாமோதரன். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு இவ்வளவு கதையும் வந்தேன்? நம்ம போகர்கிட்ட நிக்கிறோம், சரிதானா? பழனியாண்டவர் மூர்த்தி அப்படி பண்ணியாச்சு, திருச்செங்கோட்டுக்கு வந்தாச்சு. திருச்செங்கோட்டிலே அந்த முருகப்பெருமான் இருக்கிறார், அவரை வழிபாடு பண்றோம். அந்த பெருமானுக்கு அபிஷேகம் இன்னைக்கு கிடையாது. அந்த கோயில்ல போய் அருணகிரிநாத சுவாமி பாடுறார். பாடுற பொழுது, இந்த உடம்பு விடுகிற பொழுது, நீ என்னை காப்பாற்ற வேண்டும். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாடும் செழிஞ்சுடரே, வை வைத்த வேட்படை வானவனே, மறவேன் உனை நான் ஐவர்க்கிடம் பெற காலிரண்டோட்டி. அந்த காலுக்கு வந்தேன். கால்னா வலது கால், இடது கால் இல்லை, பிராணவாயு மூச்சு காற்று. பிராணாயாமம் பண்ணிட்டீங்கன்னா 100 வருஷம் இல்லை, 120 வருஷம் ராமானுஜர் மாதிரி இருக்கலாம். 120 ஆண்டுகள் வாழ்ந்த புண்ணியவான் உடையவர் ராமானுஜர். நல்ல நாங்கள் கைலாஸ் யாத்திரை 3 தடவை போயிருக்கேம்மா. 3 தடவை ஒவ்வொரு முறையும் பிராணாயாமம் செய், நல்ல மூச்சை இழுத்து விடணும். அது பெரிய கதை, நான் திருமந்திரம் பேசலை. நான் இன்னைக்கு பேச வந்தது வேற தலைப்பு, அதனால அதை விட்டுட்டேன். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வர்றேன். ஐவர் கிடம்பெற கால் இரண்டு ஒட்டி, அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. இந்த வீடு விழுகிறதுக்கு முன்னாலே வந்து என்னை காப்பாற்று முருகா. முருகன் காப்பாற்றினானா? கேட்டது யாரு? அருணகிரியார். முருகன் காப்பாற்றினானா? கொஞ்சம் 15ஆம் நூற்றாண்டுக்கு ஓடணும். அருணகிரியார் வாழ்ந்த காலம் 15ஆம் நூற்றாண்டு. அருணகிரியார் திருவண்ணாமலைக்கு வாரார். நிறைய வரலாறு, நான் அவர் வரலாறு முழுக்க சொல்லலை. திருவண்ணாமலையில தான் அவர் பிறந்தது, திருவண்ணாமலையில தான் வாழ்ந்தது. அதுக்கப்புறம் பல ஊர் சுத்திட்டு கடைசியா திருவண்ணாமலைக்கு வாரார். அங்கே ஒரு மகாராஜா, அவன் பேர் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? பிரபுடதேவ மகாராஜான்னு பேர். என்ன பேரு? பிரபுடதேவ மகாராஜா. அவனுடைய பெரிய அந்த அரண்மனை, அருணகிரிநாதரை கூப்பிட்டு கைய காலில் விழுந்து கும்பிட்டு வச்சிருக்கிறான். அங்கே சம்பந்தாண்டான் அப்படின்னு ஒரு காளி உபாசகன், சாக்தம். சாக்தம்னா தெரியுமோ? விநாயக பெருமான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கும்பிடுறவங்களுக்கு காணாபத்தியம்னு பேர். முருகன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கும்பிடுறது கௌமாரம்னு பேர். சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் சைவம்னு பேரு. பெருமாள் தான், நாராயணமூர்த்தி தான் முழுமுதற் கடவுள் வைஷ்ணவம்னு பேர். சூரியன் தான் முழுமுதற் கடவுள் சௌரம்னு பேர். பராசக்தி மாதா காளி அவள்தான் முழுமுதற் கடவுள் சாத்தம்னு பேர். இந்த சம்பந்தாண்டான் சாத்தம். காளி உபாசனை பண்ணனா காளி வந்து நிற்பா அவனுக்கு, அப்படி ஒரு ஆற்றல் உபாசனை. இதுபோல காலம் அவனுக்குத்தான் புகழ். இந்த அருணகிரிநாதர் வந்த உடனே மகாராஜா முருகா முருகான்னு இவர் பக்கத்துல வந்துட்டார். அவனுக்கு பொறாமை வருமா வராதா? நம்ம வீட்டில் எந்த ஆமை வந்தாலும் பரவாயில்ல, பொறாமை வந்தா ரொம்ப ஆபத்து, வரக்கூடாது, கெடுத்துவிடும். அழுக்காறு அவா வெகுடி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை பொல்லாது வந்துருச்சு. இந்த அருணகிரிநாதரை ஒழிக்கணும். ராஜாட்ட போனான் மகாராஜா, நான் மந்திரம் சொல்லி காளி மாதாவை வரவழைக்கிறேன், அருணகிரியார் முருகனை வரவழைப்பாரா கேளுங்கோ. ராஜா பார்த்தான், கெட்டிக்காரன், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதில்லை, நம்ம காளி மாதாவையும் பார்த்து முருகனையும் பார்த்து விடலாம், வசதி தானே? சரின்னா அருணகிரியார்ட்ட போய் கேட்டான். அவர் சொல்றார், முருகன் கட்டளை அதுவானால் நடக்கட்டு. நான் யாரு, எங்கிட்ட என்ன இருக்கு? அவன் நினைச்சு வந்தா உண்டு, நான் என்ன பண்றது? நான் கூப்பிடலாம், அவன் வரணுமா இல்லையா? திருச்செந்தூர் பிள்ளைத்தவன், பேராதரிக்கும் மடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேருங்கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா.
சேரா நிருதர் கொலகலகா சேவல் குடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று உனை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் கலபக் குறும்பை முளை வள்ளி கனவா வருகவே தாய்மாரெல்லாம் கூடி முருகா வான்னு கூப்பிட்டா நீ வராம இருக்கலாமா ஓடி வந்துடுவான். சரி, போட்டிக்கு நாள் குறிக்கப்பட்டது. திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு என்ன பெருமை? அத்தனை சித்தர்களும் அத்தனை ஞானிகளும் தேடி போய் உட்கார்ந்த இடம் திருவண்ணாமலை. எங்கேயோ பிறந்த திருச்சுழியில் பிறந்த பகவான் ரமணர் மதுரையில் வாழ்ந்து 17 வயசுல திருவண்ணாமலைக்கு ஓடினார். அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. திருவண்ணாமலையில போய் அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. சேஷாத்ரி சுவாமி ஏதோ ஒரு பகுதி குடியாத்தத்தில இருந்து புறப்பட்டு வந்து திருவண்ணாமலையை சுத்திக்கிட்டு இருந்தார். ஈசான்ய ஞான தேசிகர் கர்நாடகத்திலிருந்து வந்து திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். எவ்வளவு பேர்! யோகிராம் சுரத்குமார் காசிக்கு பக்கத்தில் உள்ள ஊரிலே பிறந்து காசி எங்கே இருக்கு, திருவண்ணாமலை எங்கே இருக்கு? யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் வந்து வாழ்ந்தார். நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். நான் பண்ணின புண்ணியம் கோயிலுக்குள்ள பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னால. யார? யோகிராம் சுரத்குமார். அத்தனை பேர் ஆதி வடிவான மலை அன்று இருவர் தேடு மலை சோதிமணி ஆடரவம் சூழு மலை நீதி தலைக்கும் மலை ஞானத்தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் அவர்களை வா என்று அழைக்கக்கூடிய மலை அண்ணாமலை. இப்ப நமக்கெல்லாம் புண்ணியம் தெரியுமோ? திருவண்ணாமலைய நினைச்சாலே மோட்சம். திருவாரூரில் பிறந்தா மோட்சம். என்ன திட்டம் போட்டா பறக்க முடியும்? திட்டம் போட்டு பிறந்திருந்தா எல்லாம் பில்கேட்ஸுக்கு பிள்ளையாவில் பிறந்திருப்போம். முடியாதே. காசியில் இறக்க முத்தி. காசியில் போய் திட்டம் போட்டு இறக்க முடியுமா? எனக்கு வேண்டிய ஒரு அம்மா 82 வயசு காசியில் போய் உட்கார்ந்துருச்சு. காசியில் தான் இறப்பேன். கடைசி வரைக்கும் முடியலை. பேரன் கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. யார்கிட்ட? நம்ம கிட்ட. யாருக்கு? நேரம் தெரியாது, நிகழ்ச்சி தெரியும். ஈவெண்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். அதானே நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். அதுவும் முடியாது. திரு சிதம்பரம் தரிசிக்க முத்தி. இந்த நடராஜா அழகா இருக்கார் பாருங்க. அவரை பார்த்து கும்பிட்டா அவ்வளவு தரிசனம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி. சிதம்பரம் தரிசிக்க முத்தி, திருக்காலத்தி பிரவேச முத்தி, காளகஸ்திரிக்குள்ள காலு வச்சு நடந்தா முத்தி, மதுரை வசிக்க முத்தி. யாரு சொல்றா? திருவிளையாடல் புராணம். திருவாலவாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி சேர்வர் என்றே. திருவாலவாயினா எந்த ஊருமா? மதுரை. திருவாலவாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி. வீடுன்னா மோட்சம். விடுவது வீடு. எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருந்தா அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர். நம்மளால ஒன்னத்தையும் விட முடியலை. காப்பியை விட முடியலை, சிகரெட்டை விட முடியலை. 7 முறை விட்டுட்டேன், 8 முறை விட்டுட்டேங்கிறேன். இப்ப விட்டு விட்டு திரும்பி பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஒன்னும் முடியலை. கைலாஷ் யாத்திரை போன பொழுது காலையில 6 மணிக்கு என் கூட வந்த 50 பேரும் காப்பி கிடைக்குமா, காப்பி கிடைக்குமா, காப்பி கிடைக்குமா அப்படித்தான் தவிச்சாங்க. என்ன காப்பி வேணும்? நமக்கு எதையும் விட முடியும். விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு. அதுக்கு ஏன் தோடுன்னு பேர் வச்சான்? காதை தொட்டுக்கிட்டு இருக்கணும், தொங்கப்படாது. தொங்கினா தொங்கட்டான். தமிழ் பார்த்தீங்களா? நடுவது நாடு, படுவது பாடு, கெடுவது கேடு, விடுவது வீடு. எல்லாம் சரி. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம போகணும். எல்லாம் சரி. இப்போ திருவண்ணாமலையிலே முருகப்பெருமானை கொண்டு வந்து காட்டணும். மகாராஜா பார்த்தார், சரின்ட்டார்.
முருகப்பெருமானுடைய திருவருள். அவன் சம்பந்தாண்டான் என்ன பண்ணனா, இத்தனாம் தேதி என்னைக்கு இந்த இடத்துக்கு வாங்க, எந்த இடம் அதுக்கு சொல்ல வந்தேன், திருவண்ணாமலை கோயில் கோபுரம், அம்பனியம்மாள் கோபுரம்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த அம்மா கட்டின கோபுரம், ஒரு தனி தாய் வசூல் பண்ணி அவள் கோபுரம் கட்டியிருக்காள். பேய் கோபுரம்னு ஒன்று இருக்கு தெரியுமா திருவண்ணாமலையில், அது என்னமா பேய் கோபுரம், இங்கே என்ன பேயா உட்கார்ந்துருக்கு, நம்ம தான் போயிட்டு வரோம், அது ஒன்றுமில்லை, அது மேல் கோபுரம், வெஸ்டர்ன் டவர், மேற்கு கோபுரம், மேல் கோபுரம், மேய் கோபுரம், பேய் கோபுரம்னு மாத்திக்கிட்டாங்க. வெஸ்டர்ன் டவர் மேற்கு கோபுரம், அநியாயமா என்ன ஆயிடுச்சு, பேய் கோபுரமா மாறி போச்சு. அருமையான திருத்தலம் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரருடைய கோயில். உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மடலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வடுவா வண்ணம் அருமேன். திருக்கார்த்திக திருவிழா தொடங்கி ரிஷப வாகனத்திலே சாமி வர்ற நேரம் இன்னைக்கு யோசிக்கிறோம். நம்ம இங்கிருந்து கும்பிடுறோம், நமக்கு புண்ணியமா, அங்கிருந்து வீட்டை நினைக்கிறவனுக்கு புண்ணியமா, நமக்கு தான் புண்ணியம். அருணாசலேஸ்வரர் கோயில்ல முன் பக்கத்துல மகாராஜா வந்து உட்கார்ந்துட்டார், எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க, பாதாள லிங்கம் பக்கத்துல இருக்கு, அங்கதான் ரமண பகவான் பல ஆண்டுகள் தவம் செய்தார், அதுக்கு பக்கத்துல எல்லாம் வந்தாச்சு. சம்பந்தாண்டான் காளி உபாசனை பண்ண ஆரம்பிச்சான், காளி வந்து காட்சி கொடுக்கணும், காளி புறப்பட்டான். அந்த மந்திரத்துக்கு ஆற்றல் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சு மந்திரத்தை ஒழுங்க சொல்லணும், சொன்னா அதுக்கு பேராற்றல் உண்டு, இதை ஒழுங்க சொல்லணும். மந்திரம் சொன்ன உடனே காளி புறப்பட்டாளா, முருகப்பெருமான் போனார், அம்மா இவன் பொறாமக்காரன் கோபக்காரன், இவனுக்கு காட்சி கொடுக்க கூடாது, அப்பா இந்த மந்திரம் சொன்னா நாம் போகலாம், இது தெய்வ கட்டளை, சிவபெருமான் கட்டளை, நாம் மீற முடியாது. அந்த காலத்துல வீட்டுக்காரர் சொன்னா வீட்டுக்காரர்கள் கேட்பார்கள். இதெல்லாம் சில கனவு, நனவாக வேண்டிய கனவுகள், பரவாயில்ல போனா போதும், அவர் சொல்லியிருக்காரு, நான் கேட்கத்தான் வேணும், சட்டம். அம்மா அப்போ ஒன்று செய், என்ன, அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு திரும்பி, அவ்வளவுதானே, சரி இவன் மந்திரம் சொன்னானா காளி மாதா கம்பீரமா வந்துட்டான். அம்மணி ஜெகதம்பிகே கருணாகரி பரமேஸ்வரி கண்மணி ஜெய கௌரி காங்கை கார்த்திகே திருநேத்திரி தன்மயி உபசாந்தினி சிவசாம்பவி ஜேகாம்பரி சின்மயி சுபசீலி மாரிணி தேவி சௌந்தரி ஓம் நமோ பத்திரகாளி துர்கா பவானி பராசக்தி பரிவாரிணி சித்ஸ்வரூபிணி சிம்மவாகினி திவ்யராஜராஜேஸ்வரி வித்வபூஷணி மீனலோசனி வீரமர்தனி விமலினி சத்தியவாசனி நித்திய கன்னி தயாபரி நமவோம் நமோம் குண்டலி சந்திரமண்டலி இளங்கோமடி இன்பசியாமடி சண்டிகா சாமுண்டி பைரவி சாவித்திரி ஜபகாயத்திரி அண்டர்நாயகி ஆபத்பாந்தவி அமுதஞான பயோதரி தொண்டர் சாதகி தூயவானதி சோமசேகரி ஓம் நமோ அஷ்டலட்சுமி அபயகஸ்தனி அமலினி செங்கமலினி நிஷ்டயோகினி நிமலவாகினி நிஷ்கலங்க சந்யாசினி துஷ்ட நிகிரகி தூய வைஷ்ணவி ஜோதி வேணி சுமங்கலி சிஷ்டரட்சகி ஸ்ரீவராகினி சீதடி நம ஓம் நமோ. பகவான் ராமகிருஷ்ணர் காளிக்கு முன்னால பாடியதாக ராமகிருஷ்ண விஜயத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னால வந்த தொகுப்பு, நான் அப்படியே பாடம் பண்ணிட்டேன். எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாளுக்கு முன்னால நின்று இதை அனுபவிச்சு சொன்னா அவன் நல்ல காட்சி கொடுப்பா, கொடுப்பாளா மாட்டாளா, அருமையா இருக்கும். காளி மாதா இவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்தா மறைஞ்சிட்டான். மகாராஜா எங்கே எங்கேங்கிறாரு, காணும், எல்லாரும் கேட்கிறாங்க காளி மாதாவை காணும், என்ன காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டேன். ராஜகோபம் அந்த காலத்தில் கொள்ளாது, ஜீவவை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், ராஜாக்களுக்கு கோபம் வந்தா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், இவன் தோத்து போயிட்டான். அருணகிரிநாத சுவாமி நீங்கள் முருகனை கொண்டு வாருங்கள் பாட ஆரம்பிச்சார் திருப்புகள் பாட்டு, அருமையான பாட்டு. அதல சேடனாராட, முருகன் வரணும்னா மயில் ஆடணும், மயில் ஆடணும்னா இத்தனை பேரும் ஆடணும், ஒரு லிஸ்ட்டு, பூமியை தாங்குற ஆதிசேஷன் ஆடணும். அதல சேடனாராட,
அகில மேரு மீதாட, மேருமலை ஆடுதான். ஆமா, நடராஜ ஆடுனா எல்லாம் ஆடணும், வரிசைக்கு வருது. அதல சேடனாராட அகில மேரு மீதாட, அபின காளிதானாட, காளி மாதா அவளோடன்று அதிர வீசி வாதாடு, விடையிலேறுவாராட. விடையினா ரிஷபம், ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சிவபெருமான். காளி ஆடுனா அவர் ஆடி தீரணும், இல்லைன்னா காளி உலகத்தை அழிச்சு விடுவா. வேகமான தாண்டவம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சிவபெருமானுக்கு நாலு சக்திகள். சாந்த சக்திக்கு மீனாட்சின்னு பேர், கோப சக்திக்கு துர்க காளின்னு பேர், போர் சக்திக்கு துர்கைன்னு பேர், புருஷ சக்திக்கு மகாவிஷ்ணுன்னு பேர். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு. அரியனா யாரு? பெருமாள். அரண்னா யாரு? சிவபெருமான். அரனுக்கு பெண்பால் என்ன? அரி. என்னம்மா, மூடனுக்கு பெண்பால்? மூடிங்க கூடாது, மூடத்தி. தமிழ். தொண்டனுக்கு பெண்பால்? தொண்டிங்க கூடாது, தொண்டச்சி. பாரதி, பாரதி பாடுறாரம்மா, சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணயம் என்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டச்சி, கயவனுக்கு பெண்பால் கயத்தி. யாரு? கம்பர் பாடுறாரு. இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள், புரியுதா? அது மாதிரி இப்போ காளி மாதா ஆடுகிறாள். காளி ஆடுனா உலகமே அழிஞ்சு போயிடும். அதனால சிவபெருமான் அவரும் ஆட ஆரம்பிச்சார். சரி, காளி அவருக்குரிய சக்தி. அதல சேடனாராட அகிலமேரு மீதாட, அபின காளிதானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும், விடையிலேறுவாராட அருகு பூத வேதாடம். அவர் ஆடுனா பூத வேதாளம் அவளது ஆடு. அருகு பூத வேதாடம் அவையாட, மதுர வாணி தானாட. வாணினா சரஸ்வதி. கலைமகள் ஆட ஆரம்பிச்சான். கலைமகள் ஆட ஆரம்பிச்ச உடனே வீட்டுக்காரர் பிரம்மா அவரும் ஆட ஆரம்பிச்சார். அவ ஆடுற பொழுது அவர் ஆடாம இருந்தா நாளைக்கு சோறு கிடைக்காது, அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம நிலைமைதான் அவருக்கு. மதுர வாணி தானாட மலரி வேதனாராட. வேதன்னா யாரு? வேதம் சொன்ன பிரம்மா. உங்களுக்கு தெரியுமா, பிரம்மாவுக்கு திக்குவாயன்னு பேரு. என்ன சார் வேதம் சொல்றவன் திக்கு வாயனா? ஆமா, ஒரு திக்குக்கு ஒரு வாய், நாலு முகம். கிழக்கில ஒரு வாய், மேற்கில ஒரு வாய், தெற்கில ஒரு வாய், வடக்கில ஒரு வாய், திக்குக்கு ஒரு வாய். அதனாலே வேதம் சொல்ற பிரம்மா திக்கு வாயன். கீவா ஜெகநாதன் தலைமையில ஒரு கவியரங்கத்துல திருச்சியில சொன்னது ரொம்ப நாளைக்கு முன்னாலே. அவனுக்கு என்ன ஞானம் உள்ள திக்கு வாயன், நாலு வேதம் சொல்கிறான். அப்ப பாடின பாட்டது. எதுக்கு சொல்ல வந்தேன், மதுர வாணி தானாட மலரி வேதனாராட, மறுவு வானுலோராட மதியாட. வானத்திலே உள்ளவங்கள்லாம் ஆடுறாங்க, சந்திரன் ஆட ஆரம்பிச்சுட்டான். வனச மாமியாராட, முருகனுக்கு மாமியார் யாரு? மகாலட்சுமி. அம்மா மாமா பெருமாள், மகாலட்சுமி மாமியார். மதுர வாணி தானாட மலரி வேதனாராட, மறுவு வானுலோராட மதியாட. வனசம்னா தாமரப்பூ, செந்தாமரையில் இருக்கவ மகாலட்சுமி, வெண்டாமரையில் இருக்கிறது கலைமகள். சரிதானே? மதுர வாணி தானாட மலரி வேதனாராட, மறுவு வானுலோராட மதியாட. வனச மாமியாராட, உடனே நெடிய மாமனாராட. மாமியார் ஆடுனா மாமனார் ஆடி தீரணும். யாரு மாமனார்? நெடிய மாமனார். அது என்னம்மா நெடிய மாமனார்? ஓங்கி உலகளந்த உத்தமன், அதான் நெடிய மாமனார். மூணு உலகத்தை அளந்தார் இல்லையா அண்டாள் நாச்சியார்? மூணு இடத்துல பாடுவா திருப்பாவையில. திருப்பாவையில ஓங்கி உலகளந்த காட்சியை ஆண்டாள் நாச்சியார் மூணு அடியில பாடுவார். ஏன்? அவர் மூணு அடியில தானே அளந்தாரு. மூணு அடி மண் தானே சார் கேட்டாரு? ஒரு அடி பூமிக்கு, ஒரு அடி மண்ணு வானத்துக்கு, ஒரு அடி அவன் தலையில. சரிதானே? அதனால ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில மூணு இடத்துல அழகாய் இதை பாடுவாள். ஓங்கி உலகளந்த உத்தம். மதுர வாணி தானாட மலரி வேதனாராட, மறுபு வானுலோராட மதியாட. வனச மாமியாராட நெடிய மாமனாராட, மயிலுமாடி நீயாடி வரவேணும். இவ்வளவு பேர் ஆடுறாங்களாம்,
முருகன் நினைச்ச மாத்திரத்துல இத்தனை பேரும் ஆட மயில் மீது வர வேணும். அங்க ஒரு கம்பம் தூணில முருகப்பெருமான் அற்புதமா காட்சி கொடுத்தார். இன்னைக்கு அதுக்கு பேர் தெரியுமா? கம்பத்து இளையனார். இளையன்னா யார்? முருகன் தானே. கம்பத்து இளையனார், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே, அஞ்சு முகந்தோன்றில் ஆறு முகந்தோன்றும். என்ன அர்த்தம்? அஞ்சக்கூடிய முகம் பயந்த முகத்தோட போனா ஆறுதல் கொடுப்பாவே. இன்னொரு அர்த்தம், அவங்க அப்பாவுக்கு அஞ்சு தலை, இவருக்கு ஆறு தலை. சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? அஞ்சு முகம். நிறங்களோர் ஐந்துடையாய் சிவபெருமான், ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம், அஞ்சு முகம் சிவபெருமானுக்கு. முருகப்பெருமானுக்கு அதோ முகம் சேர்த்து ஆறாவது முகம் வேற, இவருக்கு ஆறு முகம். இது தகப்பன் சுவாமி. அதனாலே இந்த பெருமானுக்கு அவ்வளவு கருணை. ஆறு முகத்தோட பெருமான் காட்சி கொடுத்தார் கம்பத்து இளையனார். எல்லாரும் பார்த்து கும்பிட்டாங்க. சரிதானா? இப்பத்தான் நான் கதைக்கு வர்றேன். இந்நேரம் முன்னுறதான் போட்டிருக்கேன். இப்ப அவனுக்கு பேர் என்ன கட்டு? அவனுக்கு பேர் கெட்டு போச்சு. சம்பந்தாண்டானுக்கு அருணகிரிநாத சாமி தான் எல்லாம். அவன் பார்த்தான் இவரை எப்படியாவது ஒழிக்கணும். நேர மகாராஜாட்ட திரும்ப வந்தான். அதுக்குள்ள கடவுள் திருவருள் மகாராஜாவுக்கு ரெண்டு கண்ணும் பொழுதுச்சு. என்ன மருந்து தெரியல. பெரிய பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒன்றும் பண்ண முடியல. அந்த காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு, ஒன்றும் பண்ண முடியல. சம்பந்தாண்டான் அவர்கிட்ட போனான். யார்கிட்ட? மகாராஜாட்ட. தேவலோகத்திலிருந்து பாரிஜாத பூ கொண்டு வந்தால் அந்த மனம் பட்டாலே கண் நோய் போய்விடும். தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத பூ கொண்டு வர சொல்லுங்க. யாரை அனுப்புறது? அது என்ன பொள்ளாச்சியா கோயம்புத்தூரா? ஆளை அனுப்புறதுக்கு தேவலோகம். யாரை அனுப்புறது? அருணகிரி யாரை அனுப்புங்க? இவர் கூப்பிட்டா முருகன் வர்றான். அப்புறம் என்ன? ஒரு சாவி போட்டு விட்டேன். அப்பவே இப்படி ஆளுக இருந்திருக்க அங்க பார்த்தீங்களா? அனுப்பு அருணகிரி யாரை? அருணகிரி யாரை கூப்பிட்டார்? அருணகிரி தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத பூ கொண்டு வா முருகா, இது உன் கட்டளை. தேவலோகத்துக்கு போறதா இருந்தா பறக்கணும், கிளி வடிவம் வேண்டும். கிளியாக மாறினார். இந்த உடம்பு என்ன செய்யறது? இந்த உடம்புல இருந்து உச்சந்தல வழியா உயிரை வெளியில எடுத்து இன்னொரு உயிருக்குள் செலுத்தலாம். கூடு விட்டு கூடு பாய்தல். திருமூலர் திருமந்திரத்திலே அதை சொல்கிறார். இதை விட்டு அங்க கூடு விட்டு கூடு பாய்தல். இது சட்டை தானே? இந்த உடம்புங்கிறது ஒரு சட்டை. இந்த பிறவியில இந்த சட்டை, அடுத்த பிறவியில எந்த சட்டையோ யாருக்கு தெரியும்? போன பிறவியில எந்த சட்டையோ நமக்கு தெரியாது. இதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா, இது வெறும் கூடு. உடம்பை தனித்தொழிய புல் பரந்தே உடம்போடு உயிரடை நட்பு, இது வந்து கூடு. இந்த கூட்ட கலட்டினார் திருவண்ணாமலையிலே. கிளி கோபுரம்னு அதுக்கு பேர். அந்த கோபுரத்திலே சட்டையை கட்டி வச்சுட்டார். எந்த சட்டையே? இந்த உடம்புங்கிற சட்டையை. தோளால சுவர் வைத்து உள்ள எல்லாத்தையும் வச்சு மூடிவிட்டானே, இந்த சட்டையை கலட்டி அங்க வச்சுட்ட. உயிரை அங்க ஒரு கிளி செத்து கிடந்தது, அது உடம்புக்குள்ள உயிரை பாய்த்தினார். கிளி பறக்க ஆரம்பிச்சு. தேவலோகத்துக்கு போயிட்டு பாரிஜாத பூவை கொண்டு வந்தது. இந்த ஊருக்கு வந்து பாரிஜாத பூவின் மனம் அப்படி பட்ட உடனே அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் கண்ணு நல்லா வந்துருச்சு. நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வடியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். நெல்லுக்கு பாய்ச்சின தண்ணி புல்லுக்கும் போற மாதிரி மகாராஜாவுக்கு வந்த பாரிஜாதம் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் கண்ணோயை மாற்றிட்டு. ராஜாட்ட கொடுக்க ராஜா அதை பார்க்க கண்ணு நல்லா வர இவர் ஓடி வந்து இங்கே இனிமே இந்த கிளி உடம்பில் இருந்து அந்த ஆன்மாவை கொண்டு வந்து தன் உடம்பில் சேர்க்க வேண்டும். வந்து பார்க்கிறார் சம்பந்தாண்டான், அந்த பழைய உடம்பை எரித்து விட்டான். முருகா, முருகன் சொன்ன அந்த கிளியோட வா, உன் உடம்ப போட்டது கொண்டது நாலு பேர் அழுதது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கிடையாது. உனக்கு இந்த உடம்பு நிச்சயம், வா என் தோல்ல உட்கார்.
நீ கந்தர் அனுபூதி பாடு நான் கேட்கிறேன். கிளியாக மாறினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுடைய வலது தோளில் உட்கார்ந்து பாடின பாட்டு 51 கந்தர் அனுபூதி. மதுரையிலே திருப்புகழ் சாமி ஐயர்னு ஒருத்தர், அவருடைய பூஜை பட்டியிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு முதுகிலே கிளி இருக்கும். கிருபானந்த வாரியார் சுவாமி, அவருடைய பூஜை பட்டியிலே உள்ள முருகனுக்கு முதுகிலே கிளி இருக்கும். அது என்னங்க கிளி? சுகபிரம ரிஷின்னு சொல்றீங்க. சுகபிரம்மம் பாகவதத்தை சொன்னவர் சுகபிரம்மம், வியாசருடைய பிள்ளை சுகபிரம ரிஷி. சுகம் என்பது ஞானத்துக்கு அடையாளம், கிளி என்பது ஞானத்துக்கு அடையாளம். எங்க மதுரை மீனாட்சி கையில கிளி இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம போய் மீனாட்சிட்ட நிறைய கேட்கிறோம், அதை பூரா கிளி கேட்டுதுமா. நம்ம போனதுக்கு அப்புறம் மீனாட்சிட்ட திரும்ப ஒரு தரம் எல்லாத்தையும் சொல்லுமா. பரவாயில்லையே, நமக்கு வாய்ப்பா போச்சே. ஒருவேளை மீனாட்சி மறந்துருந்தா கூட ஞாபகப்படுத்துமா. அதனாலதான் கிளிக்கும் சேர்த்து ஒரு கும்பிடு போடுறோம். அருணகிரிநாத பெருமான் கிளியா மாறி தோல்ல உட்கார்ந்தார். இப்ப நினைக்கிறார், இந்த உடம்பை நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ கிளி உடம்பா மாத்திட்ட. நான் உடம்ப கீழே போட்டது, அது போனது, நாலு பேர் அழுதது, ஒன்னும் எனக்கு தெரியாது. எப்படி மாத்திட்ட? கிளி உடம்பா மாத்திட்ட. நான் என்ன கேட்டேன் திருச்செங்கோட்டில் தெய்வ திருமலை, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால நம்ம திருச்செங்கோட்டில் இருந்த ஞாபகம் இருக்கா? தெய்வ திருமலை செங்கோட்டில் வாடும் செடிஞ்சுடரே, வை வைத்த வேட்படைவானவனே, மறவேன் உனை நான் ஐவர்க்கிடம் பெற, காலிரண்டோட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. இந்த வீடு கெட்டு போறதுக்கு முன்னாலே, அழிஞ்சு போறதுக்கு முன்னாலே நீ வந்து காப்பாத்து காப்பாத்திட்டான். இந்த உடம்பு அழிகிறதுக்கு முன்னாலே கிளி உடம்பை கொடுத்து தோல்ல வச்சு நிலையாக்கி விட்டான். முருகா, நான் கேட்டதை கொடுத்துட்டே, அதனாலே கந்தர் அனுபூதியிலே கேட்டதை கொடுத்த திருச்செங்கோட்டை பாடுகிறேன். நாகாசல வேலவர் நாளுக வித்யாகா சுரலோக சிகாமணியே. இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் உலகத்தில் கடவுளுக்கு மட்டுமே உண்டு. அந்த கடவுளுக்கு பெயர் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இன்னைக்கு என்ன தலைப்பு? கால்பட்டடிந்த கையெழுத்து. நம்ம தலையில பிரம்மா எழுதிட்டான், எனக்கு ஊர் ஊரா சாப்பாடுன்னு எழுதிட்டான். ஆமா தாயி, நான் வீட்டில் சாப்பிட்டதை விட உங்களை மாதிரி பல பேர் சோறு போட்டு சாப்பிட்டது அதிகம். எந்தெந்த நாடு எல்லாரும் சாப்பாடு, நமக்கு தலையில அப்படி எழுதிவிட்டான். எல்லாருக்கும் எழுதி விட்டான்ல, இந்த விதியை மாற்ற முடியுமோ? ரொம்ப பேர் சொல்றாங்க விதியெல்லாம் மாற்ற முடியாது. வசிஷ்டர்னு ஒருத்தர், ராமனுடைய குருநாதர் வசிஷ்டர்கிட்ட ஒரு சீடன் இருந்தான். அந்த சீடன் ரொம்ப நல்லவன், கெட்டிக்காரன், அறிவாளி. இந்த சீடன் சாகக்கூடாது இவர் நினைச்சார். அவன் சாகக்கூடாதுன்னா என்ன செய்யலாம்? நமக்கெல்லாம் ஒரு சீட்டு இருக்கான் யமலோகத்துல, ஆளாளுக்கு ஒரு சீட்டு இருக்கான். அந்த சீட்டு இருந்தா அதை பார்த்து தேதியை பார்த்து மிகச் சரியாக யமன் உயிரை எடுத்து கொண்டு போய்விடுவான். அந்த சீட்டை தேடி கண்டுபிடிச்சு கிழிச்சு விட்டா தப்பிச்சிடலாம். யாருக்கு புத்தி? வசிஷ்டருக்கு. சீடனை கூட்டிக்கிட்டார், நேர சிவபெருமான்கிட்ட போனார். பெருமானே, இவன் சீட்டு எங்க இருக்கு? அப்பா எனக்கு தெரியாது, நீ பிரம்ம மகாவிஷ்ணுகிட்ட போய் கேளு, காப்பாத்திர மூர்த்தி அவர், அவர்கிட்ட போய் கேட்ட. யமதர்மராஜாட்ட போய் கேளு, யமதர்மராஜாட்ட போனாங்க. யமன் சொன்னா சீட்டு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு. ஒரே சேரும் 84,000 யோனி பேதம், புரியுதா உங்களுக்கு? 84 லட்சம் ஜென்மாக்கள், 84 லட்சம் உயிர்கள், அதுல மனுஷன் ஒருத்தே. மனுஷன், குரங்கு, கிளி, நாய், நரி, பன்றி, இப்படி 84 லட்சம் வடிவங்கள் இருக்கான். நம்ம அதுல 1/84 lakhs. அப்ப நம்மள என்ன நான் சொல்லலாமா? நம்ம என்னமா புழு மாதிரி தான் நம்மளும். ஒரே சேரும் 84,000, 100,000னா 1 லட்சம், 84 லட்சம் யோனிகள்,
84 லட்சம் வடிவங்கள் அப்படி இருக்கு. அவ்வளவுக்கும் சீட்டு இருக்கு. உலகத்தில் இல்லை, அண்டங்களுக்கெல்லாம் சீட்டு இருக்கு. இந்த சீட்டில் நீ தேடி இவன் சீட்டு எதுன்னு கண்டுபிடிட்ட. வசிஷ்டர் இவ்வளவு ஆற்றலோட தபஸ்வி பிரம்ம ரிஷி, சரிதானா? பிரம்ம ரிஷி புறப்பட்டார். சீடு என கையோட கூட்டிக்கிட்டார். ஏட்ட தேடும் அது குகையாருக்கு போய்கிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஏடு கொட்டி கிடக்கு. எங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு 3-4 மாசம் பெரும்பாடுபட்டார். கடைசி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டார், எடுத்துட்டார். இப்ப இது என்ன செய்யணும்? கிளிக்கணும். அவன் சீட்டுத்தானா, வேற யாரும் சீட்டா? ஒரு முறை தெளிவுபடுத்திக்கணும் இல்லையா? சீட்டை பிரிச்சார், முதல் பக்கத்தை படிச்சார், பொட்டு நம்ம விழுந்து இறந்து போயிட்டார். சீட்டில் என்ன இருக்கு? இந்த சீட்டை வசிஷ்டர் எப்பொழுது படிக்க தொடங்குகிறாரோ அப்பொழுது இவனுடைய ஆயுள் முடியும். அட பகவானே, பேசாம உட்கார்ந்திருந்தா அவன் நல்லா இருந்தது. நம்ம பண்ண கெட்டிக்காரத்தனா, விதியை ஜெயிக்கிறேன்னு நான் கெட்டிக்காரத்தனம் பண்ண போக, விதி அதையே கருவியாக்கி கொண்டு தன் செயலை முடித்து விட்டது. நம்ம செய்யற மாதிரி அப்படி ரொம்ப காய்ச்சல் வருக்காவோ, ஒன்றும் சரியில்லை, காப்பாற்றணும் அப்படின்னு ஆபரேஷன் பண்றோம். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைடுங்கிற. அட கடவுளே, சும்மா இருந்தா இன்னும் 10 நாளைக்கு இருந்திருப்பாரு நினைக்கிற மாதிரியா? விதி வலிது, அப்போ விதியை வெல்ல முடியாது. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. சொல்றீங்களா? இல்லை. நான் இப்ப சொல்ல போறேன், 2-3 காட்சி சொல்ல போறேன். விதியை வென்றவர்கள் இன்னைக்கு தலைப்பாதான். முருகப்பெருமான் நம்ம தலையில எழுதியிருக்கிற எழுத்தை அடிச்சு விட்டான். தலையில எழுத்து இருக்கா இல்லையா நமக்கு? சில பேர் கையெழுத்தே தலையெழுத்து மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எங்க இருந்தோ எங்கேயோ போயிடும். முருகன் நம்ம தலையில திருவடி வச்சான். திருச்செந்தூரில் பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள், செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பற்றழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பற்றழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. நான் அர்த்தம் சொல்றேன். திருச்செந்தூர்ல வயல், வயலுக்கு வரப்பு, வரப்புனா அந்த பார்டர் இல்லை, நல்ல வாழை மீன். வாழை மீன் நல்லா இருந்தா அந்த ஊர் வளமான ஊருன்னு பேர். அந்த வாழை மீன் அப்படியே இந்த வரப்புல வந்து பாயுமா, பாஞ்சதுல வரப்பு உடைஞ்சு போச்சான். சேலுன்னா மீன். சேல் பட்டடிந்தது செந்தூர் வயற்பொழில், செந்தூர்னா திருச்செந்தூர். சங்க இலக்கியத்திலே அதுக்கு பேரு திருச்சீரலைவாய், திருமுருகாற்று படையில பேரு திருச்சீரலைவாய், சிலப்பதிகாரத்தில பேரு திருச்சீரலைவாய். சிலப்பதிகாரத்தில இளங்கோபடிகள் என்ற சமணர் திருச்செந்தூரை பாடுகிறார். சீர்கடு செந்திலும் செங்கோடும், செங்கோடுன்னா எது? திருச்செங்கோடு. இப்ப நான் சொல்றது சிலப்பதிகாரம். சீர்கடு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன்கை வேலன்றே. சிலப்பதிகாரத்தில் திருச்செந்தூரை பாடுறார் ஒரு சமணர், அவருக்கு பேரு இளங்கோவடிகள். சரி, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில், திருச்செங்கோட்டு திருச்செந்தூரிலே வயலிலே உள்ள வரப்பு மீன் பாய்ந்ததினாலே அழிந்தது. தேங்கடம்பின் மால்பற்றழிந்தது பூங்கொடியார் மனம். எங்க வீட்டில் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு, 16 வயசு. கல்யாணம் பண்ணிக்கோங்கிறேன், நான் முருகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அதான் அர்த்தம். தேங்கடம்பு அவன் கழுத்தில் உள்ள மாலை, அது என்ன மாலை? கடப்ப மாலை. அது என்னம்மா கடப்ப மாலைக்கு அவ்வளவு மரியாதை? ரோஜா மாலை இல்லை, தாமரை. ஏன் தெரியுமா? கடப்ப மாலை நம்ம கொடுத்த கடப்ப மாலை. நம்மன்னா யாரு? ஆன்மாக்கள், நம்ம பக்தர்கள் அப்படின்னு எங்க சார் சொல்லியிருக்கு? டாக்டர் கண்ணன் ஒரு மாதிரியா பார்க்கிறார் அப்படின்னு எங்க சொல்லியிருக்கு? சொல்லியிருக்கணுமா இல்லையா?
அப்பர் சுவாமி தேவாரம். சரிதானா? நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை. நம் கடம்பன்னா நம்ம கொடுத்த கடப்ப மாலையை சூடிய முருகப்பெருமானை. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தங்கடன் அடியேனையின் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. அர்த்தம் புரியுதாம்மா? கீதோபதேசம். Do your duty, result upon God. Sarva dharman paridhyajya, maam yegam saranam braja. Ella dharmangalaiyum ennidam oppadaithu vittu un kadamaiyai chey, naan unnai kaappaathugiren. Do your duty, result upon God. Un kadamaiyai chey, palanai patti karudhaade. Seidhal un kadane, aram seidhal un kadane, adil eidhurum vilaivinil ennam vaikkaade. பக்தி பண்ணி பிழை பலனை எண்ணாமல் உழை. பாரதி கீதைக்கு பாரதி கொடுத்த விளக்கம்மா. பக்தி பண்ணி பிழைக்க சொன்னான் பலனை எண்ணாமல் உழைக்க சொன்னான். அதான கீதை. என்கடன் பணி செய்து கிடப்பது. அந்த ஆள் மயக்கம் போட்டு கிடக்கிறாருங்கிற மயக்கம் போட்டு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? கவலை இல்லாம தன்னனப்பு இல்லாம கடவுள் பார்த்துக்குவாரு போப்பா, நான் என் கடமைய பண்ணிட்டேன் அப்படின்னு வாரத்தை பூரா கடவுள்கிட்ட போட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. அதுக்கு பேர் தான் கிடப்பது. என்கடன் பணி செய்து கிடப்பது. இப்ப நாங்கள் தான் கதையை மாத்திட்டோம். என்கடன் பணி செய்து கிடைப்பது. காலம் மாறி போச்சு இல்ல கலிகாலம்மா? இப்ப என்ன ஆகி போச்சு? என்கடன் பணி செய்து கிடைப்பதுன்னு மாத்திட்டோம். எந்த காலத்துல போய் இந்த பாவம் தொலைய போகுதோ தெரியல. நங்கடம்பனை கடப்ப மாலை யார் கொடுத்தது? நம்ம கொடுத்தது. நம் கடம்பனை செயல்பட்டழிந்தது செந்தூர்வையர் பொழில் தேன் கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம். பூங்கொடி போன்ற என் மகளுடைய மனம் இவன் கழுத்துல போட்டிருக்க மாலையை பார்த்து முருகா அந்த மாலையை எனக்கு கொடுக்க மாட்டியா? என்ன அர்த்தம்மா? கல்யாணம் பண்ணிக்கோ. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? வீட்டில் கல்யாணத்துக்கு பொண்ணு இருந்தா நல்ல மாப்பிள்ளை வேணுமா? ஒரு திருப்புகள் பாட்டு இருக்கு, விடாம படிக்கும். முருகா இந்த பொண்ணுக்கு கொடுத்த மாலையை என் பொண்ணுக்கு கொடுக்கப்படாதா? விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாத தந்தம்பசை கூற குறவானர் குண்டில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின்கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. இந்த பொண்ணுக்கு உன் கழுத்து மாலையை கொடுக்க மாட்டியா? படிச்சுக்கிட்டே இருந்தா நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். இப்படித்தான் நாங்க அந்த காலத்துல சொன்னோம். என்ன சொன்னோம்? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா, முருகப்பெருமானை கும்பிடுங்கோ, நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். இப்ப மாத்திட்டோம். உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணுமா, இந்த பாட்டை சொல்லுங்கோ, நல்ல பொண்ணா கிடைக்கும். காலம் மாறி போச்சா இல்லையா? இப்ப என்னம்மா இந்த காலம் அப்படி மாறி போச்சே? முருகன் கொடுப்பான். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழி தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் வனம் மாமயிலோன் வேல்பட்டடிந்தது வேலையும் சூரனும் வெப்பும். கடல் சூரன் கிரௌஞ்ச மலை எல்லாம் அடிஞ்சுது. யாரு வேல்பட்டு? முருகன் வேல்பட்டு. கடைசி வரி வேல்பட்டடிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலை மேல் அயன் கையெழுத்தே. அவன் என் தலையில கால் வச்சானா முருகன் பிரம்மா எழுதின எழுத்து அழிஞ்சு வச்சு. அன்று எழுதி வைத்தவன் அழித்தெழுத மாட்டான்ங்கிறாங்க. பிரம்மா எழுதி விட்டா அழிக்க முடியாதுங்கிறான். முருகன் திருவடி பட்டால் அழிக்கலாம், அப்படியே அழிக்கலாம். ஏன் சார் என்ன ரப்பரா? ஆமா ரப்பர் வச்சிருக்கீங்கள்ல. பென்சில்ல எழுதுனா அழிக்க ஒரு ரப்பர், பேனாவில் எழுதுனா அழிக்க ஒரு ரப்பர், அது மாதிரி தலையெழுத்து அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர். அதான் முருகப்பெருமான் திருவடி. அல்ல பாட்டை பார்த்தீங்களா? பிரம்மா நம்ம தலையில பக்கம் பக்கமா எழுதி விட்டாரு. கீழே பிரம்மான்னு கையெழுத்து போட்டு விட்டாரு. கையெழுத்து போட்டா தானே செல்லும்.
புரோ நோட்டு அது இதுன்னு எழுதி விட்டு கடைசியில் கீழே கையெழுத்து போடணுமா வேண்டாமா? கையெழுத்து இல்லைன்னா அந்த புறம் ஓட்டு செல்லுமா? என்ன பண்ணாராம், பக்கம் பக்கமாக பிரம்மா எழுதினான்ல அதையெல்லாம் முருகன் கண்டுக்கவே இல்லையா? கீழே பிரம்மா கையெழுத்து போட்டிருந்தான்ல அதை மட்டும் அழிச்சுட்டாராம். அப்போ என்ன ஆயிரு, இன்எஃபெக்டிவ் சார். புரியுதாம்மா, கையெழுத்து எடுத்தோம் கதை முடிஞ்சு போச்சு. இந்த பாட்டை பார்த்தீங்களா, செயல்பட்டழிந்தது அனுபவிக்கணும். முருகப்பெருமானை பற்றி அருணகிரியா கொற்றார். ஆகா, திருச்செந்தூரில் போய் அந்த கடற்கரையில் உட்கார்ந்து அந்த முருகன் கோபுரத்தை பார்த்துக்கிட்டு இந்த பாட்டை படிங்க, கண்ணில் கண்ணீர் கொட்டு. அவன் வந்து மனசுக்குள்ளே உட்கார்ந்துருப்பான். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. கையெழுத்து மீன்ஸ் சிக்னேச்சர். அதை அழிச்சு விட்டான் கெட்டிக்காரன். மலேசியாவில் எனக்கு வேண்டிய செட்டியார் ஒருத்தர் ரப்பர் தோட்டம் வச்சிருந்தார். இந்த ரெண்டாவது உலக மகாயுத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னமோ தெரியல, வியாபாரம் சரியில்லை, ரப்பர் தோட்டத்தை வித்து விட்டார். ஏதோ பரவாயில்ல, ஊருக்கு வந்து இங்கே சின்னதா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு உட்கார்ந்துட்டார். அவருக்கு பேரன் பேரன் ஒரு நாள் வந்து, தாத்தா எனக்கு அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் கொடுங்கன்னு. மலேசியாவில் இவர் தோட்டம் வச்சிருந்தார், நல்லா இருந்து நொடிச்சு போனவர். அந்த ரப்பரை எடுத்து கொடுத்தார். பார்த்தேன், தாத்தா இந்த ரப்பர் அழிக்குமா? 15 கோடி ரூபாய் சொத்தையும் அதாண்டா அழிச்சுது. நீ எழுதுன எழுத்தையா அழிக்காது? இந்த ரப்பர் அப்படி அழிச்சா அவன் திருவடி நம்ம தலையெழுத்து அழிக்குமா அழிக்காதா? ஏன் சார் அழிச்சுதா? ஒரு காரணம் சொல்லுங்க, இப்ப நடந்ததா சொல்லுங்க. புராணம் எல்லாம் வேண்டாம் சார் அப்படிங்கிறான் பையன். காதர் மொய்தீன்னு ஒரு ஆளு, 1942 சுதந்திர போராட்டம் நடந்த காலம், ஆகஸ்ட் புரட்டி நடந்த காலம், வெள்ளையனே வெளியேறு என்று கத்தின காலம், மகாத்மா காந்தியை சிறையில் வைத்து விட்டார்கள். இந்த காதர் மொய்தீன் திருச்செந்தூர்காரன். அவருக்கு என்னமோ முருகன் மேல ஒரு பாசம்.